நம்ம ஐஸ்கிரீம் வீட்லயே ரொம்ப ஈஸியா எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். நம்ம நல்ல க்ரீமியான பால் கிடைச்சுச்சுன்னா 1/2 லிட்டர் நான் எடுத்திருக்கேன். அப்படி கிடைக்கல உங்களுக்கு க்ரீமியான பால் கிடைக்கலனா நீங்க ஆர்டினரி பால் எடுத்துக்கலாம். இது நல்ல ஒரு பொடி வர வரைக்கும் நல்ல கலரி விட்டுட்டே இருக்கலாம் அடி பிடிக்காம. அடி கனமான பாத்திரம் வைங்க, உங்களுக்கு அடி பிடிக்காது. கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒரு கொதி வரட்டும், ஏன்னா சட்டுன்னு அடி பிடிச்சிடாதனால நம்ம கலரி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா கார்ன்ஃப்ளவரில் 2 ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா அதை கலந்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க பாலை இதில் கட்டி விடாமல் ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பால் சேர்த்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்து கட்டி விடாமல் எடுத்துருக்குறேன். இப்போ இதை நான் பால் கொதிச்சுட்ருக்கிறதுல அந்த இதில் நம்ம ஐஸ்கிரீமுக்கு வந்து இது கொஞ்சம் நம்ம க்ரீம் எதுவும் சேர்க்காததுனால இதை நம்ம எடுத்துருக்கோம். கண்டன்ஸ்டு மில்க்கு க்ரீம் எதுவுமே சேர்க்காததுனால கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம். கார்ன்ஃப்ளவர் இல்லாதவங்க அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம், மைதா மாவு இருந்தாலும் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம், கோதுமை மாவு இருந்தாலும் 2 ஸ்பூன் எடுத்து நம்ம இதை கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த கார்ன்ஃப்ளவருக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறத நல்லா கரைச்சி எடுத்துட்டு இதை எனக்கு பால் கொதிச்சுட்டு நம்ம இதை சேர்த்து மாதிரி விடலாம். கட்டி விழாமல் கலரணும். இப்போ உடனே ஸ்டேஜ் மாறும், இப்போ நல்லா திக்காகும். சிம்மில் வச்சே நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போது நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டதற்காக இதோட ஸ்டேஜ் இப்போ சடனாக மாறும். அதை நம்மளே பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதில் 1 கப் சுகர், 1/2 லிட்டர் பாலுக்கு சுகர் வந்து 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். வெயிலையும் போட்டு கட்டிடலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கட்டி ஆயிடுச்சு. கார்ன்ஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பால் நல்லா திக்காகிறது பாருங்கள். இந்த ஸ்டேஜிலேருந்து இவ்வளோ நம்ம கம்மியாயிருக்கு, இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம இதை அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம். வெனிலா எசன்ஸ் வந்து பிடிக்காதவங்க ஏலக்காய் பொடி தட்டி போட்டுக்கலாம். ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் கூட இருந்துச்சுன்னா அந்த மேலே இருக்க தோல் எடுத்துட்டு உள்ளே இருக்க சீட்ஸை மட்டும் நல்லா நசுக்கி போட்டுக்கலாம். எசன்ஸும் லைட்டாக சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். சுத்தம் நல்லா கலரி விடலாம். மிக்ஸியில் அடித்து தான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஃப்ரீஸ் பண்ணுறோம். 3 ஹவர்ஸ் கழித்து திரும்பவும் நம்ம மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியில் 1 நேரம் மிக்ஸியில் போட்டு நம்ம அடிச்சுக்கலாம். இப்போது மிக்ஸியில் ஃப்ரீசரில் வச்சுட்டு நல்லா ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துகிட்டு நல்லா லிட்டை க்ளோஸ் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ எடுத்துருக்கோம். 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நமக்கு இந்த மாதிரி கட்டியாயிருக்கு. இப்போ இதை மிக்ஸியில் 1 தடவை அடிச்சுட்டு திரும்ப ஊற்றி மறுபடியும் ஒரு 3 நாளைக்கு இப்போது 3 ஹவர்ஸ் இப்போ எடுத்துக்கோம். அப்போது நைட்டு நான் ஊற்றி இப்போ வச்சதுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரம் கழித்து நம்ம எடுக்கலாம். ஓகேயா, இதை மிக்ஸியில் அடித்து இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் பவுலில் வந்து ஏர்டைட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து எடுத்தோம்னா நமக்கு வெனிலா ஐஸ்கிரீம் வந்து செம்மையாக ரெடி ஆகிடும்.
इतना मारे एक बॉक्स ला बॉक्स में मोती अच्छा ला अभी बोले ट्रांसफर पनी करें इतना मारे यार टाइट बॉक्स ला पोटर यार लिफ्ट पनी टा अगर टाइट अ क्लोज पनी टा तो फ्रीज पनी अड़तर लाना में और ये इट बस कर ची ना उल्ल काट रहे ना वाइस पे भी ओपन बनला समय अर्क हम लोग ने इट बस अपना नाला रेडी है इसका इतना ये कुछ पिस्ता एड कर चुका था मैं तो बोलना गार्निश कर लिया ये वाले ना नाले में पोट लिया चिप्स चॉकलेट चिप्स मैंने पिच को तब यहाँ तक पोट लिया आइस चिप्स उनको नाला बेटिक कर को हमें ये देखो मोड़ हमें तो चटना दबाए दो आइस चिप्स रंगा रख सकते कोंगा हमें तो स्पून से इधर खरबी रख सकते हैं कड़े वांगे नम वीटल अंदमि पड़ी को ना हेल्तियों कूड़ी वीटल नम कु सैड एफक्टूल वीटल ईस्क्रीम नमक रेडिया सूपर रेडी पाँच पांगी चॉक्लेट मैंगो नम ट्रे पड़ी पाक डिश् पिछड़ी लाइक पनेंगे, शेयर पनेंगे, सब्सक्राइब पनेंगे, कमेंट पनेंगे, थैंक यू फॉर वाचिंग।